எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 6 கரண்டி புளிச்ச மாவை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம புளிச்ச மாவு ஆன உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒன்று தூக்கி போட்டுருவோம், இல்லைன்னா அதில் வெங்காயத்தை போட்டு மேனேஜ் பண்ணி தோசையாக ஊற்றுவோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுங்க. எப்பயுமே வந்து குழந்தைங்க இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லலாங்க. வாங்க எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 6 கரண்டி புளிச்ச மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி கரைச்ச புளிச்ச மாவு தான். இதில் 150-200 கிராம் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இட்லி மாவு வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ராகி மாவு தேவைப்படும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 150-200 கிராம்குள்ளார தான் ராகி மாவு தேவைப்பட்டது. அவங்கவுங்க கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு இருந்தாலும் சரிங்க, வானிலையில் நல்லா வந்து வறுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின கருவேப்பில்லை. இதெல்லாம் நம்மளுடைய அளவுகள் தான். நம்ம எந்த அளவுக்கு நிறையா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து ரோட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு புளிச்ச மாவுலையும் உப்பு இருக்கும், அதனால இந்த ராகி மாவுக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரோட்டி வந்து அழகாக ரவுண்டாக வரும். அதுவும் இல்லாமல் வாழை இலையில் செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இல்லை என்னால் வந்து இந்த மாதிரி கையிலேயே தட்ட முடியும், தோசைக்கல்லில் வச்சு சூட்டோடு சூட தட்ட முடியும் அப்படின்றவங்களுக்கு வாழை இலை தேவைப்படாது. இந்த மாதிரி நான் வாழை இலையை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ரவுண்டாக இந்த மாதிரி அழகாக தட்டிக்கலாம். தட்டிட்டு இதில் வந்து துருவின தேங்காவை தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா கல் சூடானதுக்கப்புறம் எண்ணெயை வந்து தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு நம்ம செய்து வச்சிருக்கிற ரோட்டியை வந்து அதில் அப்படியே வந்து தோசைக்கல் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றுறேன். ஒரு 30-40 செகண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இலையை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வேகும். ஒரே பக்கம் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு தீஞ்சு தான் போகும். அதே சமயத்தில் நடுவுலலாம் வேகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. 6 கரண்டி புளிச்ச மாவு இருந்தால் இந்த ரெசிபியை நம்ம செய்திடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ரோட்டி கிடச்சிருக்கு. ரொம்பவே ஹெல்த்தியான ரோட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ராகி மாவு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதே டைமில் மீதமான புளிச்ச மாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ செய்துக்கலாம். இதோட வந்து சட்னி, எந்த சட்னியாக இருந்தாலுமே இதுக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. மிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி எதா இருந்தாலுமே சூப்பராக இருக்கும். நான் வந்து மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் சாம்பார் இருந்துச்சு, அதையே வந்து சைடிஷாக வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் கிவ் அவே போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.